அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். உத்தரப்பிரதேசம் தொடர்பான செய்திகள் இன்னைக்கு ரொம்ப முன்னணியில வந்திருக்கு. ரொம்ப பாஜகவிற்குள் நடக்கக்கூடிய மோதல்கள் பேசுபொருளா மாறி இருக்கு. அங்கு முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் இந்த மக்களவை தேர்தல் வெற்றிக்கு பிறகு அவருக்கு எதிராக அங்கு குரல்கள் என்பது எழுத ஆரம்பிச்சிருக்கு. துணை முதல்வர் மௌரியா அவர் வந்து இன்றைக்கு யோகிக்கு எதிராக குரல்களை எழுப்பிட்டு இருக்கிறாரு. முதல்ல இந்த இஷ்யூவை பார்க்கும்போது வந்து பாஜகவிற்குள் இந்த திடீர் மோதல், ஏன்னா பாஜக ஒரு கட்டுக்கோப்பான கட்சி, தலைமைக்கு எதிராக யாரும் பேச மாட்டாங்க இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப 10 ஆண்டுகள் இல்லாத அளவு எதிர்குறல்கள் என்பது எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல இந்த சூழல் இதை எப்படி பாக்குறீங்க, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க தோழர்? இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பிறகு பாஜகவினுடைய தலைமை அளவுல பல மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றது வந்து தேசிய அளவுல இருந்த எதிர்பார்ப்பு தான். ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் மோடி வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு செய்த பிரச்சாரம், அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் நடைபெற்ற மாநிலங்களிலேயே அவர்களுக்கு வந்து பல இடங்கள்ல எதிர்பார்த்த முடிவுகள் வரல அப்படின்றது வந்து ஒரு பின்னடைவா பார்க்கப்பட்டது. இப்போ இதை ஒட்டி மோடிக்கு பெரும்பான்மையும் கிடைக்கவில்லை. 240 தான் கிடைச்சது, 272 அப்படின்ற வந்து மெஜாரிட்டி நம்பர் கிடைக்கல அப்படின்றது வந்து மோடியினுடைய அதிகாரம் வந்து அவரை விட்டு போகும், அவர் மாற்றப்படுவார் விரைவில் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அப்போதே நிதின் கட்கரியினுடைய பெயரும் சிவராஜ் சிங் சௌஹானுடைய பெயரும் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டது, யார் வந்து உண்மையிலேயே பிரதமராக அடுத்து வரப்போவது. இப்போதைக்கு மோடி தேர்வானாலும் கூட அதற்கு அடுத்து மோடி வந்து இந்த 5 ஆண்டுகளை கம்ப்ளீட் பண்ண மாட்டார் அப்படின்றது தான் வந்து பலரிடமும் இருந்த எதிர்பார்ப்பு. இப்போ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, மோடியினுடைய பவர் டிரான்சிஷன் அப்படின்றது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பிஜேபியினுடைய தலைமைக்கும் RSSக்கும் இடையில வந்து சில மோதல் போக்குகள் இருப்பதை ஆரம்பத்திலிருந்தே பார்க்க முடிந்தது. இந்த தேர்தல்ல குறிப்பாக மத்திய பிரதேசத்திலேயோ அல்லது உத்தரப்பிரதேசத்திலேயோ RSS வந்து பிஜேபியினுடைய வெற்றிக்கு வந்து போதுமான மும்முரத்தை காட்டவில்லை அப்படின்னு சொல்ற விமர்சனங்கள் ஆரம்பத்திலேயே வந்தது. அதற்கு காரணம் மோடி வந்து தங்களுக்கு கட்டுப்பட்டவராக இல்லை, அல்லது வந்து தாங்கள் சொல்லுகின்ற வழிமுறைகளை பின்பற்றுபவராக இல்லை அப்படின்ற விமர்சனங்கள் பேசப்பட்டது. ஆனா ரெண்டு பேருடைய நோக்கம் ஒண்ணுதான், அல்டிமேட் அஜெண்டா அப்படின்றது வந்து பிளவுவாதம் தான். RSSனுடைய அஜெண்டாவும் மோடியினுடைய அஜெண்டாவும் வேறு வேறு அல்ல. இதை எப்படி அடைவது அப்படின்ற அந்த வழிமுறைகள், மோடி வந்து ஒரு தீவிரத்தன்மையுடனான வழிமுறை உடையவராகவும், RSS வந்து இல்ல இன்னும் கொஞ்சம் பொறுமையா இதை எடுத்துட்டு போலாம் அப்படின்ற வழிமுறை கொண்ட அமைப்பாகவும் தான் பார்க்கப்படுகிறது. இதற்கு இடையில உத்தரப்பிரதேசத்துல வந்திருக்கக்கூடிய பின்னடைவு, குறிப்பாக அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத் தொகுதியில பிஜேபியினுடைய கேண்டிடேட் தோற்கடிக்கப்பட்டு அங்க வந்து சமாஜ்வாதி கட்சி MP ஜெயிக்கிறாரு. அவர் மோடிக்கு நேர் எதிர் சீட்ல உட்கார்ந்திருக்கிறாரு லோக்சபாவில். கிட்டத்தட்ட போன தடவை ஜெயிச்சதுல பாதிக்கும் அதிகமான இடங்களை இந்த தடவை சமாஜ்வாதியிடமும் காங்கிரஸிடமும் இழந்திருக்கிறார்கள். 32 சீட்டு சமாஜ்வாதி, 6 சீட்டு காங்கிரஸ் அப்படின்ற அந்த ஹையஸ்ட் நம்பர்ஸ் வந்து அவங்க வந்து எதிர்பார்க்கல அப்படின்றது. இந்த மூன்று விஷயங்களும் வந்து தொடர்ந்து விவாதிக்கப்பட்டன. இதற்கு இடையிலதான் வந்து யோகி ஆதித்யநாத்தினுடைய பெயர் வந்து கடந்த சனிக்கிழமை முதலே வந்து அடிபட தொடங்குகிறது. ஞாயிற்றுக்கிழமை அந்த மாநிலத்தினுடைய செயற்குழு கூட்டம் வந்து நடைபெறுகிறது. அந்த கூட்டத்துல பாஜகவினுடைய தேசிய தலைவர் JP நட்டா கலந்துகிறாரு. அதே போல அந்த மாநிலத்தினுடைய தலைவர் பூபேந்திர சிங் சௌத்ரி கலந்துகிறாரு. முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், துணை முதலமைச்சர் கேசவ் மௌரியா உள்ளிட்டவர்கள் கலந்துக்கிறாங்க. அந்த கூட்டத்துலதான் மௌரியா வந்து என்ன பேசுறாரு அப்படின்னா, இங்க யாரும் தனிநபர்கள் பெரியாட்கள் கிடையாது, இங்க வந்து கட்சி தான் பெரியது, கட்சி தான் முதல்ல, அதற்கப்புறம் தான் ஆட்சி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஆட்சி வரும் போகும் இல்லை அல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு வசனத்தை வந்து அவர் வந்து மேடையில பேசுறாரு. யாருக்காக இதை பேசுகிறார் அப்படின்றது வந்து அங்கிருந்த எல்லோருக்கும் புரிந்தது. யோகி ஆதித்யநாத் தன்னை மட்டும் வலிமையான தலைவராக நினைத்து கொள்ள வேண்டாம், உங்களை விட பெரிய வலிமையான கட்டமைப்பு இங்கு இருக்கிறது, அந்த கட்டமைப்பினுடைய அங்கம் தான் நீங்களே தவிர நீங்கள் இந்த கட்டமைப்பை உருவாக்கவில்லை அப்படின்ற ஒரு காட்டத்தை தான் யோகியை நோக்கி வெளிப்படுத்துகிறார். அதே போல யோகி ஆதித்யநாத் பேசும் பொழுது யோகி என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ரொம்ப ஓவர் கான்பிடென்டா இருந்துட்டோம், இந்த ஓவர் கான்பிடன்ஸ் தான் நம்முடைய இடங்கள் எல்லாம் சமாஜ்வாதிக்கும் காங்கிரஸுக்கும் போனதுக்கு காரணம். முந்தைய தேர்தல்கள்ல இருந்த இடம் தெரியாம போன கட்சிகள் எல்லாம் இப்போது வந்து சீட்டு பெறுகிறார்கள் அப்படின்னா நம்முடைய ஓவர் கான்பிடன்ஸால நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் ஒரு அழுகுரலை வெளிப்படுத்துகிறார். இந்த கூட்டத்திற்கு பிறகு வந்து 2 நாட்கள் தள்ளி என்ன நடக்குது அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையில ஒரு சந்திப்பு நடக்கிறது. யார் யாருக்கு அப்படின்னா, ஜேபி நட்டாவுக்கும் துணை முதலமைச்சர் கேசவ் மௌரியாவுக்கும் அந்த மாநிலத்தினுடைய பாஜக தலைவர் சௌத்ரிக்கும் வந்து ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டம் பேசி முடிக்கப்படுகிறது. அதற்கு பிறகும் கூட சர்ச்சைகள் ஓய்ந்தபாடு. இப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்றத தேடி படித்து பார்க்கும் பொழுது என்ன தெரிய வருகிறது அப்படின்னா, அந்த மாநிலத்தினுடைய தேர்தல் தோல்விக்கு பொறுப்பாளராக யோகி ஆதித்யநாத்தை குற்றம் சாட்டுவது அப்படின்ற இடத்துக்கு வர்றாங்க. பொதுவாகவே ஒரு கட்சியில வந்து ஒரு இடத்துல தோல்வி நடைபெறுகிறது அப்படின்னா, தோல்விக்கு வந்து காரணங்களை ஆய்வு செய்வாங்க. அந்த காரணத்துக்கு யாரு காரணம் அப்படின்றதை எல்லாம் பகுப்பாய்வு செய்து பார்ப்பது இயல்பாக எல்லா கட்சிகளையும் நடப்பது. ஆனா அதற்கு வந்து இந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு, அதாவது அவங்க பிஜேபியினுடைய சிஸ்டம் பிரச்சார யுக்திகள், அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு கருதாம அதை ஒரு தனிநபரின் மீது எழுதி அவரை வந்து ஓரம் கட்டுவது அப்படின்றது வழக்கமாக நடைபெறக்கூடியதுதான். அந்த இடத்துல யோகி ஆதித்யநாத்தினுடைய பெயரை வைத்து யோகி ஆதித்யநாத்தை அரசியலை விட்டு அப்புறப்படுத்துவது, அல்லது அடுத்த முறை முதலமைச்சராக அவர் முன்மொழிய போடாமல் அவரை தள்ளி வைப்பது அப்படின்ற இடத்தை நோக்கி இப்போது இருந்தே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை அந்த மாநிலத்தினுடைய துணை ஒரு கேள்வி வருது தோழர். இப்போ பிரதமருக்கு அடுத்து மோடிக்கு அடுத்து யோகி தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. மக்களவை தேர்தல் முடிவுகள்ல உத்தரப்பிரதேசத்துல RSS வேலை செய்யல, யோகி ஒத்துழைப்பு கொடுக்கல, அவருடைய வேட்பாளர்கள் அவர் பரிந்துரைத்த வேட்பாளர்கள் யாரும் கேண்டிடேட்டா போடல, அதனால தோல்வியை தழுவிட்டாங்க அப்படிங்கிற பேச்சுக்கள் போயிட்டு இருக்கும் போது RSS பாஜகவிற்கு இடையேயான மோதலினுடைய தொடர்ச்சி இது அப்படின்னு பாக்கலாமா? இல்ல, உறுதியாக இது RSS பாஜக மோதல் அப்படின்றத தாண்டி மோடியினுடைய இன்செக்யூரிட்டி அப்படின்ற இடம் வந்து இதுல ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. கடந்த உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலின் போதே யோகி ஆதித்யநாத் பிரதமரா கடந்த உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலின் போதே யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக முன்னிறுத்துவதா இல்லையா அப்படின்ற கேள்வி வந்து எழத் தொடங்கிவிட்டது. பிரதமர் மோடியினுடைய சாய்ஸ் அப்படின்றது வந்து அந்த துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இப்போது இருக்கக்கூடிய கேசவ் மௌரியான்ற நபர் தான் மோடியினுடைய சாய்ஸாக இருக்கிறார். அதற்கு அடுத்து பிஜேபி தலைமையினுடைய சாய்ஸாக அந்த பாஜகவினுடைய தலைவராக இப்போது இருக்கக்கூடிய சௌத்ரி, பூபேந்திர சிங் சௌத்ரி அப்படின்ற அந்த நபர் வந்து பரிந்துரைக்கப்படுகிறார். இப்போ யோகி ஆதித்யநாத் அப்படியே ஓரந்தட்டுறது அப்படின்றது வந்து அப்போதே பேசப்பட்டது. ஏன் மோடியினுடைய தலைமை நிர்வாகம் வந்து இந்த முடிவுகளை எடுக்கிறது அப்படின்னு பகுப்பாய்வு செய்து பார்த்தால், யோகி மீண்டும் முதலமைச்சராக அந்த மாநிலத்தில் தேர்வு செய்யப்பட்டால் அதற்கு அடுத்து பிரதமர் பதவிக்கு அவருடைய பெயர் முன்மொழியப்படும். நம்முடைய பெயருக்கு அடுத்த இடத்தில் யோகியினுடைய பெயர் பரிசீலிக்கப்படுகிறது. நாக்பூர் தலைமை யோகியினுடைய ஆளுமையை விரும்புவதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, மோடி வந்து ஒரு OBC அல்லது பேக்வர்ட் கம்யூனிட்டியாக இன்றைக்கு அடையாளம் காணப்படுகின்ற ஒரு நபர். இவரை வைத்து நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து விட்டோம். அதற்கடுத்து நம்முடைய அல்டிமேட் அஜெண்டாவாகிய இந்த ஹிந்துத்துவ வெண்டேட்டாவை வந்து உறுதியாக வெளிப்படுத்துவதற்கு நம்மளுக்கு யோகி ஆதித்யநாத் மாதிரியான ஒரு பியூர் ஹிந்து ஃபேஸ் கொண்ட, ஒரு துறவி மாதிரியான தோற்றத்தை கொண்ட ஒரு நபர் தேவை அப்படின்றத வந்து RSS தலைமை பேச தொடங்குகிறது. அதனுடைய வெளிப்பாடு தான், அதனால அதிருப்தி அடைகின்ற மோடி என்ன செய்யறாருன்னா, யோகி ஆதித்யநாத்தை ஓரங்கட்டுவதற்கு முயற்சி செய்கிறார். ஆனால் அதற்கு பிறகு RSS தலைமை தலையிடுகிறது. யோகி ஆதித்யநாத்தும் பிரதமர் மோடியும் லக்னோவில் நேரில் சந்தித்து பேசுகிறார்கள். அதை தொடர்ந்து அந்த மாநிலத்துக்கு உள்ளேயே வந்து போர்க்கொடி உயர்த்தி கொண்டிருந்த மௌரியாவை வந்து யோகி ஆதித்யநாத் நேரிலேயே சந்தித்து அவரோடு சமரசம் பேசுகிறார். அப்போதான் இந்த துணை முதலமைச்சர் அப்படின்ற அந்த ஏற்பாடுகள் எல்லாம் எட்டப்படுகிறது. எட்டப்பட்டு இப்போது ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த தோல்விக்கு உண்மை, அப்போ யோகி ஆதித்யநாத்தை வெளியேற்றுறது அப்படின்றது வந்து இந்த தோல்வியின் காரணமாக வெளியேற்றுறது அப்படின்றத தாண்டி, யோகியை வெளியேற்றுவதற்கான செயல் திட்டம் அப்படின்றது நீண்ட கால நடைமுறையாக, நீண்ட கால செயல் திட்டமாக பிஜேபி தலைமையால புஷ் பண்ணப்படுது. RSSனுடைய கையால் யோகி ஆதித்யநாத். அப்போ RSSனுடைய அடியாட்களை மீண்டும் நாம சேர்த்துக்கிட வேண்டாம், நம்ம தனியாக இப்ப நம்மளுக்கு அதானி இருக்கிறாரு, அம்பானி இருக்கிறாரு, பெரிய பணபலம் இருக்கிறது, நம்ம ஹிந்துத்துவ அஜெண்டாவில வந்து முக்கியமான பகுதிகளாகிய 370 வந்து நீக்கிட்டோம், ராமர் கோயில வந்து 60% கட்டி முடிச்சிட்டோம், இன்னும் பொது சிவில் சட்டம் அதுக்கு இப்ப பெரும்பான்மை இல்லை, ஆனா அதற்கு தேவையான எல்லா முன்முயற்சிகளையும் செய்வது, அதற்கு இப்போது இருந்து இந்த CRPC மாற்றுவது, IPC மாற்றுவது, சாட்சி சட்டத்தை மாற்றுவது, இது எல்லாத்தையும் செஞ்சாச்சு. மகாராஷ்டிராவில பார்த்தோம் அப்படின்னா அர்பன் நக்சல் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதாவது இப்ப நீங்களும் நானும் சேர்ந்து பேசுறோம் இல்லையா,
இதை வந்து ரெண்டு பேர் சேர்ந்து சதி ஆலோசனை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வழக்கு தொடுத்து நம்மளை வந்து அர்பன் நக்சல் அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்யும் வகையில ஒரு சட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதாவது எதெல்லாம் வந்து அரசாங்கத்தையும் அமைப்புகளையும் கேள்விக்குள்ளாக்குகிறதோ அதுவெல்லாம் தேச விரோத செயல்கள் அப்படின்னு அவன் வரையறுத்து வச்சிருக்கிறான் மகாராஷ்டிராவில். உத்தராகாண்டில் பார்த்தோம்னா அங்க அந்த மாநில அளவிலான பொது சிவில் சட்டம்ன்ற பேர்ல வந்து மசூதிகளை சூறையாடுவது, மதரசாக்களை சூறையாடுவது உள்ளிட்ட வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. குஜராத்ல இருந்து மத்திய பிரதேசத்துல இருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் ரொம்ப செயினா பல்வேறு இந்துத்துவ அமைப்புகளின் மூலமாக ஒரு முஸ்லிம் விருப்பு பிரச்சாரம் அப்படின்றது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்ப இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்வதற்கு ஆர்எஸ்எஸ் துணை நம்மளுக்கு தேவையில்லை, இதை தாண்டி நம்மளாலே இப்ப செஞ்சிட முடியும். ஜே பி நட்டா வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆர்எஸ்எஸ் தொடர்பா சொன்ன கருத்தும் இதனுடைய வெளிப்பாடுதான் அப்படி பாக்கலாமா? உறுதியாக. அப்போ தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதுல ஜே பி நட்டா பேசியதும் இதுல அடக்கம்தான். அதே போல மோகன் பகவத் பேசினது தேர்தல் முடிந்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட யோகி ஆதித்யநாத் பேசின அதே கருத்தை தான் வந்து மோகன் பகவத்தும் பேசியிருந்தார். நீங்க வந்து ஓவரா ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்ற அந்த துணியை வந்து மோகன் பகவத் வெளிப்படுத்தி இருந்தார். இப்ப யோகியை வெளியேற்றுவது அப்படின்றது ஆர்எஸ்எஸ்ஸின் ஆளாக தன்னுக்கு மாற்றாக யோகி இருக்கிறார், அவரை நீக்கி விடுவது அப்படின்றது அதனுடைய ஒரு செயல் திட்டத்தினுடைய ஒரு அங்கமாக இப்ப வந்து அந்த மாநில அளவிலான தோல்விக்கு யோகியை பொறுப்பேற்க வைப்பது அப்படின்றது அந்த மாநிலத்தினுடைய தேர்தல் தோல்விக்கு ரொம்ப நன்றாக தெரிந்த காரணம் என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி அப்படின்ற அந்த ஒற்றை நபரும் அமித்ஷா அப்படின்ற அந்த ஒற்றை நபரும் தனித்தனியாக செய்த வேலைகள் தான் அந்த மாநிலத்தினுடைய தோல்விக்கு பிரதானமான காரணம் அப்படின்றது பலரும் அறிந்த உண்மை. இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகும் கூட உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய நம்முடைய தோழமை பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும்பொழுது அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேர்தல்ல பிஜேபி தோற்று இருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல அப்படின்றத மகிழ்ச்சியான செய்தி தான், ஆனா இது மோடிக்கு கிடைத்த தோல்விதானே தவிர யோகிக்கு கிடைத்ததாக இதை பார்க்க முடியல. யோகி இன்னமும் கூட மாநில அளவில் வலிமையான தலைவராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். அதை நாம் தொடர்ந்து பேச வேண்டும், யோகி ஆதித்யநாத்தை அம்பலப்படுத்த வேண்டும் அப்படின்றது வேறு பக்கம். இப்போ பிஜேபிக்கு உள்ளுக்குள்ள நடக்கிற இந்த டசில் வந்து யோகி வந்து பழி சொல்லி எப்படியாவது வெளியேற்றுவது அப்படின்னு, பழி சொல்லுவதற்கு இந்த இடத்துல யோகியா அல்லது மோடியா அப்படின்னு பார்த்தோம்னா, வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த இரண்டு பேருமே அந்த மாநிலத்தினுடைய சிதைவுக்கு காரணமானவர்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுமையும் நாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்துக்கு சிதைவை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர்கள். இந்தியா என்கின்ற இந்த அழகிய கட்டமைப்பை வந்து சிதைப்பதற்கான நோக்கத்தை இரண்டு பேரும் கொண்டிருக்கிறார்கள். அதுல ரெண்டு பேருக்குமே வந்து எந்த விதமான மாற்று சிந்தனையும் கிடையாது. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்கக்கூடிய அதிகார போட்டியாகத்தான் இதை பார்க்க வேண்டும். இதுல பழி சொல்லி வெளியேற்றுவது அப்படின்னு இவங்க முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய தீவிரமான பேக்கப் வந்து யோகி ஆதித்யநாத்துக்கு இருக்கிறது. ஒருவேளை யோகி ஆதித்யநாத்தை மாற்றிவிட்டு இவர்கள் வேறு ஒரு பண்ணாங்கன்னா, ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் ஆர்எஸ்எஸ்னுடைய பேக்கிங் வந்து அங்க குறைவாக இருந்தது அப்படின்றது உண்மையாகும் பட்சத்தில், அது அடுத்த சட்டமன்ற தேர்தலில் இன்னமும் கூட ஆர்எஸ்எஸ் பின்வாங்கி கொண்டு இந்த நபர்களை கைகளில் விடலாம் அப்படின்னு. ஏன்னா வந்து மோகன் பகவத் உள்ளிட்ட ஆர்எஸ்எஸ் காரர்கள் பேசும்பொழுது, பிஜேபியில உங்களுடைய நபர்கள் இன்னும் செல்வாக்கோட இருக்கிறாங்களா, பிஜேபியில மட்டுமா காங்கிரஸ்ல கூட தான் இருக்கிறாங்க அப்படின்ற வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துறாங்க. அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்தி கொள்வதற்கு ஆர்எஸ்எஸ் வெவ்வேறு வழிமுறைகளை வைத்திருக்கிறது. பிஜேபி அதில் ஒரு முக்கியமான வழிமுறை, ஏனென்றால் நேரடியான பிள்ளை அமைப்பாக பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ அதை தாண்டி அவர்கள் யோசிக்க வேண்டிய இடத்தை நோக்கி நகருவதற்கும் கூட வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த இடியாப்ப சிக்கல்ல வந்து என்ன கடைசியில அப்படின்னா, அகிலேஷ் யாதவ் வந்து ட்வீட் போட்டிருக்கிறாரு, உங்களுடைய மாநில அளவிலான கட்சி பூசல்லையும் உங்களுடைய மாநில அளவிலான அதிகார போட்டியிலையும் மக்கள் நலன் குறித்து அக்கறை செலுத்த மறுக்கிறீர்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான சிக்கல் அப்படின்னு நினைக்கிறேன். இது இங்க மட்டும் இல்ல, பிஜேபி ஆளுகின்ற உத்தரப்பிரதேசத்துல மட்டும் இல்ல, பிஜேபி ஆளுமையே இல்லாத ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கூட இந்த சிக்கல்களை பார்க்கிறோம். அண்ணாமலைக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் வானதி சீனிவாசனுக்கும் இடையில் நடைபெற்ற அந்த சிக்கல், திருச்சி சூர்யாவுக்கும் முருகானந்தத்துக்கும் கட்சியின் மீது அவங்க வைத்த விமர்சனத்துக்கும் அதற்கு கட்சி தலைமை எடுத்த நடவடிக்கைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த எல்லா விஷயத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா எல்லா மாநிலங்களிலையுமே பிஜேபியினுடைய அந்த மாநில ஸ்டேட் யூனிட் அப்படின்றது வந்து பெரிய ஆட்டத்தை கண்டிருக்கிறது. இந்த ஸ்டேட் யூனிட்டை அடுத்து எப்படி எடுத்துட்டு போறது? ஏன்னா பிஜேபியினுடைய ஸ்டேட் யூனிட் வலிமையாக மாறியதற்கு காரணம் பிஜேபியினுடைய நேஷனல் யூனிட், அந்த நேஷனல் யூனிட்டினுடைய முகமாக இருந்த பிரதமர் மோடி. அப்ப அந்த மோடியினுடைய முகம் வந்து வலிமை இழந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அதனை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட மற்ற அமைப்புகளும் கூட ஆட்டம் காணத்தான் செய்யும்.
மோடி இல்லாம இங்க அண்ணாமலையை மட்டும் வச்சோ, மோடி இல்லாம யோகியை மட்டும் வச்சோ இவர்களுடைய ஆட்சி வந்து தொடர்ந்து நடத்துறது அப்படின்றது ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கும். அப்போ இப்ப இருக்கிற பிரச்சனை அப்படின்றது ஆர் எஸ் எஸ்க்கும் பிஜேபி தலைமைக்கும். ஆர் எஸ் எஸ் பேச்சுவார்த்தைகளை பார்க்கும் பொழுது மோடியை ரீப்ளேஸ் பண்றதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கிறதா பார்க்க முடிகிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கேபினெட்லேயே இல்லாத சிவராஜ் சிங் சௌஹானை வந்து கேபினெட்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. நிதின் கட்கரி ஆல்ரெடி உள்ள இருக்கிறாரு, ராஜ்நாத் சிங் ஆல்ரெடி உள்ள இருக்கிறாரு. அப்போ ஆர் எஸ் எஸ் வந்து தன்னுடைய வலிமையை வந்து இன்னமும் கூட கேபினெட்டுக்கு உள் தக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதனை வைத்து மோடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குவதற்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த மோடி மாற்றப்படும் பொழுது அடுத்து வரக்கூடிய தலைமை எப்படி செயல்படுகிறது அப்படின்றத பொறுத்து தான் இந்த மாநில அளவிலான யூனிட்டில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்துகள் அமைதியாகும். இல்லாவிட்டால் இந்த பஞ்சாயத்துகள் அடங்காது. இந்த பஞ்சாயத்து தான் பிஜேபியினுடைய வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்க போகிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரசினுடைய வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணமாக நம்ம பார்ப்பது, நீண்ட காலமாக அவங்க வந்து சென்ட்ரல்ல இருந்து இப்ப மாநில அளவுல ஒரு பொறுப்பு நியமிக்கணும் அப்படின்னா டெல்லியில இருந்து ஒரு சீட்டு கொடுத்து விடுவாங்க, அந்த அக்பர் ரோடு பில்டிங்ல இருந்து ஒரு சீட்டை கொடுத்து விடுவாங்க, அந்த சீட்டை இங்க ஓப்பன் பண்ணி பார்த்து இவர் தான் அப்படின்னு அறிவிச்சிருவாங்க. இதுதான் காங்கிரஸ்ல நீண்ட காலமாக இருந்தது, மாநில அளவுல தலைமைகள் வளராம இருந்தது அப்படின்றத. மாநில அளவுல தலைமைகள் வளராமல் இருந்த காங்கிரஸ், மாநில அளவில் வலிமையான தலைமைகளை அடையாளப்படுத்திய பிஜேபி, இது ரெண்டு இது ரெண்டினுடைய போட்டிக்கு நடுவில் பிஜேபி அப்பர் ஹேண்ட் எடுத்தது காரணம், மாநில அளவுல மோடியினுடைய என்டார்ஸ்மெண்டை பெற்ற அல்லது மோடிக்கு என்டார்ஸ் பண்ற ஒரு தலைமையை உருவாக்குவது அப்படின்ற இடம். இப்ப தேவேந்திர பட்னாவிஸா இருக்கட்டும், அல்லது வந்து மத்திய பிரதேசத்துல இருந்து வந்த சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டவர்களா இருக்கட்டும், அல்லது இன்னும் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அந்த சித்தராமையாவாக இருக்கட்டும், பசவராஜ் பொம்மையாக இருக்கட்டும், அந்த மாநில அளவுல ஒரு வலிமையான தலைவரை முன்னிறுத்துவது அப்படின்றத வந்து அவங்க வச்சிருந்தாங்க. ஆனால் அந்த மாநில அளவிலான வலிமையான தலைமை உண்மையான வலிமையை செயல்படுத்த தொடங்கும் பொழுது மோடி இன்செக்யூர் ஆயிடுறாரு. தனக்கு என்டார்ஸ் பண்ண ஒருத்தர் தன்னை தாண்டி வந்துருவாரோ அப்படின்ற இன்செக்யூரிட்டி மோடிக்கு வர தொடங்கி விட்டது. இந்த இன்செக்யூரிட்டி அவர்களுடைய சீரழிவை கொண்டு போய் சேரும். இந்த தேர்தல் முடிவுகள் எல்லாமே வந்து பைசாபாத் தொகுதியில் நடந்த தோல்வி உட்பட இந்த தேர்தல் முடிவுகள் எல்லாம் மோடிக்கு ஒரு வித இன்செக்யூரிட்டியை கொடுத்திருக்குது. நிச்சயமாக மோடிக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கி இருக்கிறது. கூடுதலாக மோடிக்கு வந்து இப்ப இன்னொரு பெரிய இன்செக்யூரிட்டி என்னன்னா, யோகி ஆதித்யநாத்தினுடைய கேண்டிடேட்டை நம்ம அப்சர்வ் பண்ணாம நம்மளுடைய கேண்டிடேட்ஸை புஷ் பண்ணோம், நம்மளுடைய கேண்டிடேட்ஸை புஷ் பண்ணும் போது யோகி ஆதித்யநாத் வேலை பார்க்க மாட்டாரு, அப்ப ஹீஸ் ரெவோல்டிங் அகேன்ஸ்ட் பிஜேபி, ஹீஸ் ரெவோல்டிங் அகேன்ஸ்ட் மோடி ஹிம்செல்ஃப் அப்படின்னு பேசும் பொழுது அதெல்லாம் அவர்களுக்கு பெரிய அச்சுறுத்தலா மாறி இருக்கிறது. இவங்க சொல்ற குற்றச்சாட்டு எதுவுமே வந்து உண்மை இல்லாம இல்ல. மௌரியாவாக இருக்கட்டும் அல்லது வந்து சௌத்ரியாக இருக்கட்டும், இவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகளில் உண்மையும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனா அது மட்டுமே முழுமையான உண்மை அல்ல அப்படின்றதுதான். இந்த தோல்விக்கு பொறுப்பேற்பது அப்படின்னா மோடியும் பொறுப்பேற்க வேண்டும், யோகியும் பொறுப்பேற்க வேண்டும், இரண்டு பேரும் பொறுப்பேற்று விலகுவதற்கு தயாராக இருக்கிறார்களா? இல்ல. அப்போ இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் யார் காப்பாற்றிக் கொள்வது, யார் ஆர் எஸ் எஸ் இன் தயவை பெற்று தொடர்ந்து ஆட்சியில் இருக்க போவது அப்படின்ற அந்த இடத்தை நோக்கி தான் நகர்ந்திருக்கிறாங்க. அப்ப இந்த தோல்வி அப்படின்றது வந்து மோடிக்கு ஒரு பெரிய இன்செக்யூரிட்டி மட்டுமல்ல, அந்த மாநில அளவிலான தலைமைகளுக்கும் இன்செக்யூரிட்டி உருவாக்கத்தான் செய்திருக்கிறது. யோகிக்கும் இது ஒரு பெரிய அச்சுறுத்தலை உருவாக்கி இருக்கிறது. யாரால? மௌரியாவாலையும் சௌத்ரியாலையும். இதே போன்ற சிக்கல்களை வந்து நம்ம இங்கேயும் பாக்குறோம், மகாராஷ்டிராவிலையும் பாக்குறோம். மகாராஷ்டிராவில வந்து தேவேந்திர பட்னாவிஸ் வந்து தேர்தலுக்கு பொறுப்பேற்று நான் பதவி விலகி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெடியை கிளம்பி போறாரு. ஆமா, இது வந்து த்ரெட்டு, பிஜேபியினுடைய தலைமைக்கு கொடுக்குற ஒரு பெரிய த்ரெட்டு. நான் வந்து தேர்தலுக்கு பொறுப்பேற்று நான் விலகிக்கிறேன், நான் இல்லாம நீ எப்படி கட்சி நடத்துறன்னு பாத்துறேன்டா அப்படின்னு சொல்ற த்ரெட்டு தான் அது. ஏன்னா அவங்களுடைய முதலமைச்சராக ஏக்நாத் ஷிண்டே இருக்கிறாரு, துணை முதலமைச்சரா வந்து தேவேந்திர பட்னாவிஸும் அஜித் பவார் இருக்கிறாங்க, உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். தனக்கான அங்கீகாரம் அப்படின்றது உள்ள இல்லாம இருக்கிறது அப்படின்றது வந்து தேவேந்திர பட்னாவிஸ் வந்து வெளிப்படையாக உணர தொடங்குகிறார். அதே போல இது சாத்தியப்படாது அப்படின்றத பிஜேபி தலைமைக்கு உணர்த்துறதுக்கு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நான் வந்து பதவி விலகிக்கிறேன் அப்படின்ற அறிவிப்பை வெளியிடுறாரு. அப்போ பல இடங்களிலும் போர்க்கொடி மோடிக்கு எதிராக உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மற்ற மாநில அளவிலான யூனிட்ஸை வந்து குறைந்தபட்சம் காப்பாற்றி கொள்ளுவது அப்படின்றதுல அந்த மாநில தலைமை உறுதியாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய கோல்டை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம மேலையும் போக முடியாதுன்ற ஒரு திருட்டு அவங்களுக்கு இருக்கு. அதனால அதை பாதுகாத்துக் கொள்ளும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு கூட்டணி உதவுகிறதா, அல்லது மீண்டும் சாதிய மோதல்களை உருவாக்குகிறார்களா, அல்லது வந்து இப்போதே கைப்பற்றி வைத்திருக்கக்கூடிய அதிகார அமைப்புகளின் மூலமாக மதக்கலவரங்களை உருவாக்க முயற்சி செய்கிறார்களா? மகாராஷ்டிராவில் வெளிப்படையாக மதக்கலவரங்களை உருவாக்க முயற்சியில ஈடுபட்டுட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி வந்து கோலாப்பூர்ன்ற இடத்துல, கோலாப்பூர் கோட்டை, கோலாப்பூர்ல இருக்கிற விஷால்கட்ன்ற கோட்டைக்கு 6 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு மசூதியை போய் அடிக்கிறாங்க. கேட்டா வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்றாங்க. அதுக்கு சரியாக ஒரு 1.5 மாசம் 2 மாசம் முன்னாடி பார்த்தோம்னா
மே மாசம் வந்து கஜல் ஹிந்துஸ்தானி அப்படின்ற ஒரு பெண்மணி குஜராத்தை சேர்ந்தவர் வந்து பிரச்சாரம் பண்றாரு. என்னன்னு லேண்ட் ஜிகாது, லவ் ஜிகாது, ரிலீஜியஸ் ஜிகாதுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாரு. லேண்ட் ஜிகாதுக்கு அவர் சொல்லக்கூடிய உதாரணத்தை கேட்டோம்னா சிரிப்பு வரும். அதாவது நாலு செங்கல், இஸ்லாமியர்கள் எல்லாருமே நாலு செங்கலோட வருவாங்களாம், ஒரு இடத்துல வச்சு அதுக்கு மேல பச்சை துணியை போத்தி அதை சமாதியா மாத்துவாங்களாம், அதுக்கப்புறம் அதை சுத்தி சின்னதா தர்கா கட்டுவாங்களாம், அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்திலே பெருசா மசூதி கட்டுவாங்களாம், இப்படி அவங்க ஆக்கிரமிப்பு செய்வாங்களாம். இந்த செங்கல்ல தூக்கி வச்சு அதை கோயிலா மாத்துறதுன்றது எங்க நடக்குதுன்றத சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஊரறிந்த உண்மை அது, இந்தியா முழுக்க இருக்கக்கூடியது. உலக நாடுகளே பார்த்துட்டு போய் என்ன இது புது முறையா இருக்கே, ஒரே செங்கல்லை வைத்து இவ்வளவு பெரிய கோயில் வந்து விட்டதா, ஒரு சுயம்பூர்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய கோயில் வந்து விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுகின்ற வகையில் ஆக்கிரமிப்புகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இவங்க அதே ஃபார்முலா வந்து முஸ்லீம் செய்யறதா சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. அது மே மாசம் மட்டும் இல்ல, ஜனவரி 31ஆம் தேதி அந்த அம்மா பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க மகாராஷ்டிராவுக்கு வந்து. ஜனவரி 13, அதற்கப்புறம் பிப்ரவரி 2, பிப்ரவரி 6, மார்ச் 3, மே 3 அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த அம்மா வந்து மாத கணக்கில் பல்வேறு இடங்கள்ல, நாக்பூர், நாசிக்னு பல இடங்கள்ல பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதோட இதை செப்பரேட் பண்ணி பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது தனி செய்தியாகவும், இந்த கோலாப்பூர் மசூதி அட்டாக் வந்து தனி செய்தியாகவும் வந்துட்டு இருக்கு. இது ரெண்டு ஒன்றோடு ஒன்று இணைந்த செய்தி. இதற்கு பின்னால் பிஜேபியினுடைய திட்டமிட்ட சதி இருக்கிறது. இப்போ இதெல்லாம் வந்து மாப் லிஞ்சிங்ல பதிவு பண்ணணும், அந்த இஸ்லாமிய வீடுகள் சூறையாடப்பட்டதெல்லாம். ஆனா மாப் லிஞ்சிங்ல பதிவு பண்றதுக்கு சட்டம் நம்மளுக்கு வேணுமே. சட்டத்தின்படி ரிலீஜியஸ் லிஞ்சிங் அப்படின்றதுக்கு வந்து இடமே கிடையாது. அப்படி ஒன்று நடக்கவே நடக்காதுன்ற மாதிரி சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுல வந்து காஸ்ட் இருக்கிறது அல்லது ரேஸ் இருக்கிறது, பட் ஆனா அதுல வந்து ரிலீஜியன் அப்படின்ற வார்த்தையே இல்லை. அப்போ ரிலீஜியஸ் அட்டாக்ஸை வந்து மாப் லிஞ்சிங்காக பதிவு செய்ய முடியாத ஒரு நிலை. அதை வந்து என்னவா பதிவு செய்வாங்கன்னா, ஒரு இடத்துல நடந்த அட்டாக் அப்படின்னு தான் பதிவு செய்யறாங்களே தவிர, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய க்ரூயல் இன்டென்ஷன்ஸை தவிர்ப்பதற்கு தேவையான சட்டங்கள் இப்போது இருக்கக்கூடிய பிஎன்எஸ்லையும் பிஎன்எஸ்எஸ்லையும் பிஎஸ்ஏலையும் இல்லை அப்படின்றது தான் யதார்த்தம். அப்போ இந்த கைப்பற்றிய அமைப்புகளை வைத்து கலவரங்களை உருவாக்கி அதன் மூலமாக இந்து முஸ்லீம் டிவைடை பேசி அப்படி ஏதாவது அறுவடையை நிகழ்த்துவது அப்படின்ற செயல் திட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. நாம கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். மிக நன்றி தோழர். ஏன்னா இந்த விவகாரம் தொடர்பாக மட்டும் இல்லாமல் இதையோடு ஒட்டிய பல கிளை முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்திருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக நன்றி தோழர். நன்றி தோழர்.